தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற அரசு பொதுமக்களுக்கு தரமில்லாத அரிசியை தருவதாக ஒரு குற்றச்சாட்டை கூறியுள்ளார்கள். உண்மையிலே அன்றைக்கி தொலைக்காட்சியில் வந்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் கொடுக்கின்ற அரிசி தரமானதாக இருக்குது என்று சொல்கிறார்கள். அந்த அரிசியை எப்படி தரமில்லாமல் போகும் என்பதை உங்களுக்கு நான் அதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் யூகத்துக்கு விட்டுவிட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், அங்காடிக்கெல்லாம் இன்றைக்கி பூராமே விடுமுறை. ஆனால் எந்த கடைக்கு அவன் போய் பார்க்கல, பார்க்காமையே அவங்க கட்சிக்காரர்கள், தமிழ்நாட்டுக்கின்ற கட்சி அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சொல்லுகின்ற கருத்தை அவங்க எப்பவுமே உண்மைக்கு புறமாக தான் பேசிகிட்ருக்காங்க. அரசாங்கத்தை குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக பேசிகிட்ருக்காங்க. அதை அந்த அமைச்சரத்தில் சொல்லி அவரை பேச வைத்திருக்கார்கள். இது எங்களுக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. குறிப்பாக அமைச்சரவர்கள் இன்றைக்கு மாலையில் 4 மணிக்கு எங்களுடைய அலுவலர் துறையினுடைய செயலர், எங்கள் கமிஷனர், எம்டி நான் எல்லாரையும் வரவழைத்து 4 மணிக்கு கூட்டம் நடத்துகிறார். கூட்டம் நடத்துகிற சமயத்தில் கேட்கலாம், அரிசி இப்படி அவருக்கு அது அவங்க சொல்கிறத அவங்க சொல்கிற கருத்தை கேட்டுக்கிட்டு சொல்கிறார். அப்படி இருந்தாலும் அதிகாரிகிட்ட கேட்டுருக்கலாம், எப்படி இப்படி தரமில்லாத அரிசி கொடுக்குறான்னு சொல்லி சொல்கிறாங்களா எப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த தமிழகத்தில் ஏற்கனவே 376 அரிசி ஆலைகள் இருந்துச்சு. அதில் 106 கலச ஆற்றல் பொருத்தப்பட்டிருந்தால் கடந்த காலத்தில் அதையெல்லாம் அவங்க பயன்படுத்தலை. இன்றைக்கி தமிழகத்தில் 712 ஆலைகள், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துக்கு சொந்தமான ஆலையோடு 712 ஆலைகள் இருக்குது. எல்லாருமே கலச ஆற்றல் பொருத்தப்பட்டு அரிசி பொதுமக்களுக்கு பருப்பு கருப்பு இல்லாமல் தரமான அரிசி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எஃப்சிஐ இந்திய உணவுக் கழகம் அதிகாரிய, அதாவது எங்களுடைய குடோன், சிவில் சப்ளை குடோனாக இருந்தாலும் சரி, அதே சமயம் தனியார் அரிசி ஆலை அரைக்கின்ற முகவர் ஆலைக்கும் சென்று அவங்க சோதனை பண்ணுறாங்க, என்ன அரிசி போகிறான், தரமாக இருக்குதா. அந்த இந்திய உணவுக் கழகம் என்ன ஒரு விகிதாச்சாரம் வச்சுருக்குது, அரிசி எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவையுடைய அளவு குறியீடு எப்படி இருக்கணுங்கிறத அவங்க ஒரு நிர்ணயம் செய்திருக்கார்கள். அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த அரிசியை குடோனுக்கு அனுப்போம்னு சொல்லி இந்திய உணவுக் கழகம் எஃப்சிஐ அதிகாரிகள் இன்றைக்கு அதை கண்காணித்து வருகிறார்கள். அப்படி இருக்கின்ற சமயத்தில் எப்படி தரமில்லாத அரிசியை பொதுமக்களுக்கு வழங்க முடியும்? ஏன்னா இது அத்தியாவசியமான பொருட்கள். அரிசி என்பது பொதுமக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2,23,00,000 மக்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற வந்து தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு வழங்கி 1 ரூபாய்க்கு வழங்கி இன்றைக்கி இந்தியாவிலே பொது விநியோக திட்டத்தில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வைக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் அமைச்சரவர்கள் இன்றைக்கி சொன்னது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அதே மாதிரி கடந்த ஜூன் மாதம் இறுதியில் கோயம்புத்தூர் வந்திருந்தார் ஒரு நிகழ்ச்சிக்கு. நானும் எங்களுடைய முதன்மை செயலாளர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம். அங்கே நிகழ்ச்சி முடித்து கொண்டு எங்களுடைய தமிழ்நாட்டில் எப்படி ரேஷன் நியாய விலைக் கடையெல்லாம் செயல்படுது என்பதையெல்லாம் கேட்டார். மாண்புமிகு முதலமைச்சர்கள், தமிழகத்திலே நியாய விலைக் கட்டிடமெல்லாம் இந்த வடிவமைப்பில் இருக்க வேண்டும் என்று வடிவமைத்து கொடுத்துருக்கார். அதில் கடைக்கு அருகிலேயே டாய்லெட் வசதியோடு கடையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வடிவமைத்து 10 லட்சம் ரூபாயில் கடையில் கட்டுவதற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கார். அந்த கடையை பார்த்துவிட்டு இதே ஒன்றிய அமைச்சர் மிகவும் பாராட்டினார். நீங்கள் டெல்லிக்கு 5ஆம் தேதி டெல்லிக்கு வர இருக்கிறீர்கள், வருகின்ற நேரத்தில் இந்த கடையை பற்றி பவர் பாயிண்ட்டாக அங்கே போட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னார். நானும் எங்களுடைய முதன்மை செயலாளர் அங்கே டெல்லிக்கு சென்றிருந்தோம். முதன்மை செயலாளர் அவர்கள் பவர் பாயிண்ட் போட்டு காட்டினார். இந்திய அளவில் அன்றைக்கி நடந்த கூட்டத்தில் இந்தியாவிலிருக்கின்ற பல்வேறு மாநில உணவுத்துறை அமைச்சர்கள், உணவுத்துறையின் செயலர், அதிகாரிகள்லாம் கலந்து கொண்ட கூட்டத்தில் அந்த அதை பார்த்து போட்டு பாராட்டினார். இப்படி கடை தமிழ்நாட்டில் இப்படி கட்டியிருக்காங்க,
உண்மையிலே பாராட்டுக்குரியது என்று அன்றைக்கு ஒன்றிய இன்றைக்கு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் பாராட்டினார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி 27/9/2022 சென்னை வந்து டி நகர் பகுதியில் 4 பொது விநியோக கடைகளை பார்வையிட்ட ஒன்றிய அரசின் நுகர்வோர் பாதுகாப்பு உணவு மற்றும் பொது விநியோக திட்ட இணையமைச்சர் மாண்புமிகு திரு அஸ்வினி குமார் சௌபே அவர்கள் கடையிலிருந்த பொருட்கள் எல்லாம் பார்வையிட்டு நல்ல பொருட்கள் தரமான பொருட்கள் என்று தனது கருத்தை திருப்தி அளித்துவிட்டு சென்றார். அதே போன்று அக்டோபர் முதல் வாரத்தில் தஞ்சாவூர் மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து பொது விநியோக திட்ட பணிகளையும் கடைகளையும் ஆய்வு செய்துவிட்டு ஒன்றிய அரசின் நுகர்வோர் பாதுகாப்பு உணவு மற்றும் பொது விநியோக திட்ட துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சுதன்சு பாண்டே அவர்கள் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தை செயலாற்றி நல்ல முறையிலே செயல்பாட்டிலே இன்றைக்கு இருக்கிறது. அது மிகுந்த பாராட்டுக்குரியது என்று பாராட்டியதெல்லாம் செய்தித்தாளில் வந்திருக்கிறத உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அவரே பாராட்டிட்டு போயிருக்கார் செக்ரட்டரியர். அதே மாதிரி இணையமைச்சரும் பாராட்டிவிட்டு சென்றிருக்கார். இன்றைக்கி ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய இன்றைக்கு மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்காத கடையை கடையில் போய் பார்த்துட்டு பொருள் தரமில்லைன்னு சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். கடையவே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருந்தும் கூட கடையை பார்க்காம ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் அரசு தமிழக அரசு குற்றஞ்சாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லியிருப்பது மிகுந்த எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு அரசு பொறுப்பேற்று இந்த துறையில் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். குறிப்பாக எப்சிஐ இந்திய உணவுக் கழக அதிகாரிகளும் பார்க்குறாங்க, எது கடை நுகர் எங்கள் சிவில் சப்ளை குடோனையும் பார்க்குறாங்க, அதே சமயத்தில் தனியார் அரிசி ஆலயங்களையும் பார்க்குறாங்க அரிசி எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கடை நம்ம எங்களுடைய 306 சிவில் சப்ளை குடோன் இருக்குது, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்துக்கு சொந்தமான குடோன்கள் இருக்குது. அந்த குடோன்லேருந்தால் பொருள் ரேஷன் கடை நியாய விலை கடைக்கு செல்கிறது. கடைக்கு செல்கின்ற பொருட்களை தரமான பொருட்களாக என்பதை பார்த்து விட்டுத்தான் கடைக்கு செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 அதிகாரிகளை இன்றைக்கு நியமித்திருக்கார். அதுக்கு கன்வீனர் மாவட்ட வழங்கல் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், அதே மாதிரி கூட்டுறவு சங்கத்துடைய இணைப்பதிவாளர், அதோடு எங்களுடைய ஆர்எம் எஸ்ஆர்எம் எங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரி 4 பேரும் பார்வையிட்ட பின்புதான் அந்த பொருள் தரமான பொருட்கள் இருந்தால்தான் நியாய விலைக் கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அப்படி ஏதாவது பொருட்கள் தரமில்லை என்றால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரத்திலே காண்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அது சரியில்லை என்றால் அந்த அரிசியோ பருப்போ பாமாயிலோ எந்த பொருட்களாக இருந்தாலும் திருப்பி அனுப்பப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 38,000 நியாய விலைக் கடைகள் இருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு பொதுமக்களுக்கு விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த நெல்லை உடனடியாக வாங்க வேண்டும், வாங்கிய நெல்லை தரமாக அரைத்து பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கி இன்றைக்கு ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு ஒன்றிய அரசின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சரவர்கள் இன்றைக்கி கடையே பார்க்காம அவங்க கட்சிக்காரர் சொன்ன கருத்தை இன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் வெளியிட்டிருப்பது உண்மையிலே எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசிடமிருந்து நம்ம அரிசி நேரடியாக வாங்கி நம்ம விநியோகம் பண்ணுறோமா? அதாவது தமிழகத்திலேருந்து நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அரிசியாலிருந்து வரக்கூடிய பொது விநியோகத்திலிருந்து வேணுமா? அதாவது இந்திய உணவுக் கழகத்துக்கிட்ட நம்ம ஏஜென்ட் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம், நாம் நெல்லை வாங்கி அரிசி அரைச்சாலும் அவிகிட்ட தான் கொடுக்குறோம், அவித அது கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஏஜென்ட்டு தான் சிவில் சப்ளை கார்பரேஷன், இந்திய உணவுக் கழகம் வந்து அதுக்கு பொறுப்பு, அவங்ககிட்டருந்து அரிசி வாங்குகிறோம், பிஎம்ஜி அரிசியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஹெச்எஸ் அதாவது முன்னுரிமை உள்ள காடுகளுக்கு முன்னுரிமை ஏற்ற காடுகளுக்கு நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் தமிழ்நாட்டில் 324,000 மாதந்தோறும் தேவைப்படுகின்ற அரிசி 324,000 மெட்ரிக் டன் அதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்திய உணவுக் கழகத்துடைய கண்ட்ரோல் தான் நம்ம தமிழ்நாடு சிவில் சப்ளை இருந்த போதிலும் அவங்க பார்க்காம நம்ம எஃப்சி வந்து பார்க்குறாங்க, எல்லா குடோன்லையும் பார்க்குறாங்க, எல்லா தனியார் மில்லையும் பார்க்குறாங்க, பார்த்து போட்டு அந்த அரிசி தரமில்லைன்னா
அந்த மில்லை பிளாக் லிஸ்டில் சேர்த்து சொல்லி எங்களுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு தவறான குற்றச்சாட்டு சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. ஏன்னா இந்த அரிசியை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், 2,23,00,000 மக்கள் இதை வாங்கி சாப்பிட்றாங்க. முன்னர் ஒரு அமைச்சர் பார்த்து போட்டு சொன்னார்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கு. எந்த கிடையாது, ஒரு கடையை பார்த்துட்டு சொல்லியிருந்தார்னா உண்மையிலே அதுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். பார்க்காமையே இன்றைக்கி கடை ஞாயிற்றுக்கிழமை லீவு, நாங்கள் கூட இன்றைக்கி கடையை போய் பார்த்துட்டேன், உங்களை கூட்டிகிட்டு போய் பேட்டி கொடுக்கலான்னு பார்த்தோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவுன்ட்டாங்க. அவர் எப்படி எதை வச்சு சொல்கிறாரு? அவர் கட்சிக்காரர் சொல்கிறத வச்சு சொல்கிறாரு. அவர் ஏதாச்சும் இன்னைக்கு கடையை போய் பார்த்தாரா? எப்படி மாற்ற முடியும்? அதான் எஃப்சிஐ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது, இந்திய உணவு கலந்து எல்லாமே பார்க்குது. அதான் 4 மணிக்கு மீட்டிங் வச்சுருக்காரு இந்திய உணவு கழக அதிகாரி, எங்கள் செக்ரட்டரி போயிருக்காங்க, எம்டி போயிருக்காங்க, கமிஷனர் போயிருக்காங்க. ஏற்கனவே இது ஃபிக்ஸான மீட்டிங், இதுக்காக போடல. எல்லா துறையும் கூப்பிட்டுருக்கார், அவருடைய துறை 4 துறை ஆகிருக்கு. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணி கூப்பிட்ருக்கார், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டுருக்கார், டெக்ஸ்டைல்ஸையும் கூப்பிட்டுருக்கார், நம்ம சிவில் சப்ளை உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு 4 அதிகாரியும் கூப்பிட்டு 4 to 5 மீட்டிங் நடத்துகிறார். இருந்தபோதில் அது சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடை போய் பார்த்துட்டு பொருள் அங்கே அரிசி தரமா இல்லை அப்படின்னு சொன்னார்னா, ஏற்கனவே அந்த துறையினுடைய செயலாளர் அக்டோபர் மாதம் வந்து பார்த்துட்டு தஞ்சாவூர், ராமநாதபுரம், மதுரை எல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இந்த பொருட்கள்லாம் பொது விநியோக திட்ட பொருட்களாக தரமாக இருக்குது, நல்ல முறையில் செயல்படுதுன்னு சொல்லி பாராட்டிட்டு போயிருக்கார். சென்னை எழிலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தரமான அரிசியே ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படுகிறது, கடையை பார்க்காமலேயே பொருட்கள் தரமில்லை என்று உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு முன்வைப்பதா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை நம் பின்வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.